லியோ மூவி அப்டேட் இன்னைக்கு வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்து அட்லாஸ்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் செம மாசா சூப்பர் எக்ஸைட்டடான ஒரு அப்டேட் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா படம் வந்திருக்கு கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். தம்பியும் பார்த்துருக்கான், விஜய் தம்பியும் பார்த்துருக்கான், ரொம்ப பிடிச்சிருக்கான். டைரக்டர் மிஸ்கின் லியோ படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோலில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மிஸ்கின் அவர்கள் தளபதி கூட நடித்தது மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்களை ஹாப்பி பண்ணுற விதமாக அப்பப்போ லியோ படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இப்போ ரீசெண்டாக மிஸ்கின் அவர்கள் லியோ மூவியை தளபதி பார்த்துட்டாரு அப்படின்னும், விஜய் தம்பிக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் நானுமே கமிங் 30th மூவி பார்க்க போகிறேன். லியோ மூவி பக்காவாக வந்திருக்கு. ஸோ படத்தை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படினு சொல்லிருக்காரு. இது போதுமே உங்களுக்கு தலைவா, எங்க தளபதி லியோ மூவியை பார்த்துட்டாரு அப்படிங்கற இந்த எக்ஸைட்மென்ட் உங்களுக்கு ரிலீஸ் வரைக்கும் போதும். மூவி கண்டிப்பா வேற லெவல்ல வந்திருக்கும். சோ நாங்களுமே அந்த பிக் டேக்காக தான் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா மிஸ்கின் கொடுத்த இந்த அப்டேட்க்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டே ஃபுல்லாவே வேற லெவல் எக்ஸைட்மென்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா இன்னைக்கு அப்டேட் இல்ல அப்படினு சொல்லும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு சடனா நியூஸா தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாரும் டிசப்பாயின்ட் ஆகிட்டாங்கனே சொல்லலாம். பட் இப்போ டைரக்டர் மிஸ்கின் கொடுத்த இந்த அப்டேட் சோகமா இருந்த எல்லாருக்கும் ஒரு பூஸ்ட் எனர்ஜி கொடுத்துருக்குனே சொல்லலாம். லியோ மூவியை தளபதி பார்த்துட்டாரு, தளபதி பயங்கர ஹாப்பியா இருக்காரு அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாம தளபதிக்கு மட்டும் பேக் டு பேக் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. ரீசெண்டா லிரிக்கல் வீடியோ எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஹீரோவா இருந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகளை பேக் டு பேக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, இதெல்லாம் தளபதிக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகான ரிப்ளைவுமே கொடுத்து தளபதி ரசிகர்களுக்கு டபுள் ஹாப்பியை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். லியோ மூவி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தளபதி படம் பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு மூவி ஃபுல் பேக்டா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ லியோ த பிளடி ஸ்வீட் தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு ஆல் செட்ல இருக்கு. இன்னும் 34 டேஸ்ல வேர்ல்டு வைட் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தின்னு 4 லாங்குவேஜ்லயும் மாசா ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு பிக் டேக்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது லியோ பத்தி வந்துட்டு இருக்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அண்ட் பஸ் எக்ஸைட்மெண்ட் லெவல பல மடங்கா இன்க்ரீஸ் பண்ணதுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 3 டேஸ்ல லியோட செகண்ட் சிங்கிள் வேற ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து செப்டம்பர் 30 சென்னையில சம கிராண்டா லியோட ஆடியோ லான்ச் நடக்கும். அந்த டீசர் ட்ரைலர் அப்படின்னு இனிமே வரப்போற டேஸ் எல்லாமே லியோ அப்டேட் டேவா தான் இருக்க போகுது. இன்னைக்கு வர இருந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மிஸ் ஆனாலும் நம்ம மிஸ்கின் அவர்கள் கொடுத்த இந்த அப்டேட் கேட்டதும் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.